ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன ரொம்ப நாள் கழிச்சு சமைக்கிற வீடியோ தான். ரொம்ப நாள் சமைக்கிறியா? சி, வீடியோல நேர்ல தடவை சமைச்சிட்டு தான் இருக்கிறேன், அதுக்கு கமெண்ட் பண்ணாதீங்க. சமையல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சோ சமையல் வீடியோ போடலாம்னு தான் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு இது பார்த்தேன், சோ வந்து அத செய்ய போறோம். தொக்கு பிரியாணி அத செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போய் சிக்கன் எல்லாமே வாங்கி வச்சு, அஸ்வினுக்கு அளவாதான், நான் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன், நான் டயட்ல இருக்கேன், சோ நான் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் தான் சாப்பிடுவேன். அது சிக்கன் மட்டும், சிக்கன் மட்டும் அந்த கிரேவி எதுவும் இல்லாம கழுவி அந்த மாதிரி தான் சாப்பிட போறேன். அஸ்வின் மட்டும் தான் பிரியாணி. சிக்கன் எல்லாமே இட்டு வந்தாச்சு. அஸ்வின் வந்து நான் பக்கத்து வீட்டுக்கா வீட்டுல இருந்தேன், இஞ்சி வாங்க சொல்லியிருந்தாங்கன்னு போய் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள என் புதுசு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்ன தக்காளி இருக்கு, நிறைய இருக்கு, தக்காளி வெங்காயம், இப்போ இந்த புதினா இதெல்லாம் அரைக்கிறது தான். நான் எப்படி செய்யறதுன்னு வந்து உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நான் சமைக்கிறத வச்சு நானே இன்னொருத்தவங்க சேனல் பார்த்தா சமைக்கிறேன், ஸோ நான் என்னோட சமையல் பார்த்து உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது சமைச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பவுமே தண்ணி கேன் எடுப்போம்ல, ஃபர்ஸ்ட்லாம் ஒரு 1-2 weeks இருக்கும் தண்ணி கேனு, இப்போலாம் 2-3 நாள் தான், அதுக்குள்ளவே காலி ஆயிடுது. ஏன்னா வெயில் காலம், ரொம்ப தண்ணி குடிக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேருமே. ஆனால் என்ன தண்ணி எவ்வளோ குடிக்கிறோம், ஆனால் யூரின் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு செம ஹீட்டா இருக்கு வீட்டுக்குள்ள. பாருங்க, வெயில் பத்தலன்னு சொல்லிட்டு அதகாரப்பட்டு வச்சிருக்கான் ஹீட்ல, வெளியே போனேன்னு ரொம்ப அனல் அடிக்குது. வந்து பிரியாணி தொக்குக்கு எல்லாத்துக்கும் வந்து செஞ்ச என்னென்ன வேணுங்கிறத எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுட்டு நான் வந்து கடைசியாக உங்களுக்கு வீட்டோட சொல்கிறேன் என்னென்ன எப்படி எப்படி சமைக்கணும்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் வெங்காயம் தக்காளிலாம் அறியணும், அதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அஸ்வின் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் இருக்கான், எப்படியும் அதுக்கே ஒரு 1/2 hour ஆயிரும். ஸோ நான் அதை அரிஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு வீட்டோட கட்டி அரிசி ஒரு 10 நிமிஷம் வச்சு 5 நிமிஷம் தள்ளி இருக்கும். தக்காளி வெங்காயம் அரைஞ்சாச்சு, அதுக்குள்ள இதை அரைச்சு. என்னென்ன போட்டுருக்கு பாருங்க, இதுல வந்து வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம். வணக்கம் போட்டியா? வணக்கம் போட்டியா? வணக்கம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா தொக்குக்கு பறிச்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி பண்ணிரலாம், பிரியாணியும் பண்ணணும் தொக்கும் பண்ணுவோம். கன்ஃபியூஸ்ங்கிறதே உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஐயோ, ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணியும் பண்ணிடுவோம். பிரியாணி செய்வது எப்படி வாங்க பாப்போம். அதெல்லாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம், அப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ என்னென்னா பட்டை எல்லாமே போட்டுருவோம். தெரில, பிரியாணி என்னென்ன போடணுமோ எல்லாமே போட்டுருந்தா தானே சார். அடுத்தையும் போட்டுட்டோம். அடுத்து வெங்காயம் தான் நினைக்கிறேன். வெங்காயம் ஃபர்ஸ்ட்ல வெங்காயம் போட்டா ஓடுவா பக்கத்து இருக்கு, வெங்காயம் போட்டு நிக்கிறா தைரியம். இப்ப கடைக்கு தான் ஓட ஆரம்பிச்சேன். சரி, பச்சை மிளகா, பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாத்துக்கும் வந்து வெங்காயம் அதிகமா போட்டா வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சீரியஸா லாஸ்டா சொல்றேன் நான் டேஸ்ட் எப்படி இருக்கு, நல்லா இருக்கு அப்படிதான். அம்மா வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் அப்படியே கழுவி போடலாம். பார்த்து கழுவணும், ஏன்னா சாப்பிடும்போது நர நரன்னு சொன்னேன். போடுறா என் கழுவி அழகு பார்த்து போட்டாது, புளிஞ்சு போடு கேட்டேன். நல்லா சாமிய பழி சொல்லி அடுத்ததாக தக்காளி. தக்காளி கொஞ்சமாக போட்டால் போதும், இது வந்து தொக்குக்கு
இது தொக்குக்கா, அது தொக்குக்கா. இப்போ செய்கிறது பிரியாணி, இது தொக்குக்காமா. தொக்குக்காக தனியாக எடுத்து வச்சுட்டாங்க மேடம். இந்த சமைக்கும் போது கசகசன்னு இருக்குது. சாருக்கு ஒரு சேலஞ்ச் வந்துருந்துச்சு, பார்த்தியா சாரு? அதாவது நீ சமைக்கணும், ஆனால் சமைச்சு முடிச்சுட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி சமைக்கணும்? க்ளீனாக சமைக்கணும். அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நான் கமாண்டை படித்தேன். சாருக்கு அந்த காம் இது மட்டும் கொடுத்தோம்னு வச்சுக்கேன், கிழிஞ்சிரும். எனக்கு இந்த சமைக்கும் போது எப்படி கசகசன் ஆயிரும், அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். இந்த கேர்ள்ஸுக்கெல்லாம் சமைக்கிறது வந்து ஒரே கரண்டியாக தான் இருக்கும். அந்த வணக்கிறது எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு கரண்டி வந்து ஒரு ஃபேவரட் கரண்டியாக இருக்கும். பிடிக்கவும் நல்லா கம்ஃபர்டபுளாக. சரி, இந்த மாதிரி எனக்கு எப்போவுமே இதாக கம்ஃபர்டபுளானது. எல்லாத்துக்குமே நான் இதுதான் வந்து கழுவி இந்த சைடு கழி பண்ணுறேன்னா அதே ரெடி பண்ணுவேன். இதை கழுவிட்டு கூட ரெடி பண்ணுவேன். அதே மாதிரி நான் எப்போவுமே வணக்கும் போது இந்த கரண்டியை தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கும் அந்த மாதிரி வீட்டில் ஃபேவரட் கரண்டின்னு ஒன்று இருக்கும், எல்லாத்துக்குமே அதை வந்து கமெண்ட் பண்ணுவேன். நான் ஒன்று சொல்லட்டுமா, இது ஃபேவரட் கரண்டி இல்லை, இது ஒரு கரண்டி தான், இது வணக்கிறதுக்கு இருக்கு. மிச்சம் எல்லாமே குழம்பு கரண்டி தான் இருக்குது. இன்னொன்று இருக்கு, எல்லாமே தோசை கரண்டி, மரக்கரண்டி இருக்கும்போது நான் வதங்கிருச்சு. நம்ம வந்து பச்சை மிளகாய் எதுவுமே போடலை, அதுபோல் வந்து மிளகாத்தூள் தான் போடுறோம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன். எனக்கு அவ்வளோ போதும் தண்டி, காரம் நான் எனக்கு ஒரு ஸ்பூனே போதும் தண்டி சொன்னேன். இது கரம் மசாலா என்ன இதெல்லாம் இதை போட்டு விடு. கொட்டு மச்சான், மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து எவ்வளோ வேணால் போடலாம், பரவாயில்ல. நீ ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போதும். அம்மா, சாப்பிட்டு பார்த்து நான் கண்டிப்பாக முடிவு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அதை வீட்டில் சமைச்சு பாருங்கள் என்ன பண்ண காத்திருக்காளோ. இதுதான் லாஸ்ட் சமையலாக இருக்கும், இதுதான் நான் சாப்பிட்ற லாஸ்ட் சமையலோட இருக்கும் நான் நினைக்கிறேன். தயிர் ஒரு ஆஃப், ஒரு பத்து ரூபா பாக்கெட்டில் ஒரு அரை, ஒரு அரை கண்டுபிடிச்சிட்டேன். எல்லாருமே சாப்பிட்றாங்க, அதுவும் இப்போ அடிக்கிற வெயில் தயிரை மோராக்கி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணுங்க. வீட்டில் இருந்த முக்காவாசி தயிரை இவ தான் முடிப்பா. எவ்வளோங்க? அரை கிலோவா? அரை கிலோ இல்லை, வெறும் 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 100 ரூபாய்க்கு தான் பரவாயில்ல. இது வந்து பிரியாணிக்கு. ஆக்சுவலாக எனக்கு தோலோட சாப்பிட்றது கொஞ்சம் பிடிக்கும், அதுக்காகவே நான் தோலோட வாங்குவேன். போதும் பிரியாணிக்கு. இது தான் தொக்குக்கு. நல்லா குக் ஆகணும், நல்லா வேகணும். நீயும் ஒரு நல்ல குக் ஆகணும் சாரு. ஆல்ரெடி நல்லா குக் தானடா. என்னம்மா? ஆல்ரெடி நல்லா குக் தானடா. ஆஹா, இது ஆல்ரெடி நல்ல ஜோக்கு. ஆடங்க, அப்படி போனா அப்படி வரா, இப்படி போனா டிங்கு. இல்லைன்னா உங்ககிட்ட எப்படி நான் குடும்பம் நடத்த முடியும்? ஓகே, இப்போ வந்து நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிருவோம். இது வந்து பாருங்க, பிரியாணிக்கு எல்லாம் போட்டாச்சு. இது வந்து சிக்கன் நல்லா வேகும். சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம லாஸ்ட்டா பாஸ்மதி அரிசி தண்ணி எல்லாம் ஊத்திக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இந்த விவேகாமல்ல எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஐயோ வாசனையே கம்ம கம்மன்னு வருது, இதை டேஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னு வந்து உருட்டி சட்டியில் ஒரு ஓட்டை அடைப்பார்ல. தெரியல, ஒரு மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் அது கண்டுக்கால. உங்களுக்கு அந்த காமெடி தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொக்கு செய்யலாம். தொக்கு செய்யறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இதுதான் அதிக ப்ராசஸ். இந்த கடாயிலிருந்து அந்த கடாய்க்கு தெரிச்ச அந்த குழம்ப கொஞ்சம் தொடச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சமாளிச்சுக்கலாம். என்ன சாமி, ஏதாவது வீட்டில் கொலஸ்ட்ரால் வரணுமா? ஏய், வெங்காயம் எத்தனை எண்ணெய் சூடு ஆகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நேரம் புரட்டிக்கலாம். இதை தட்டம் போட்டு மூடி வச்சுக்கோமா? ஓகே. இரும்பு தட்டமாக எடுத்து மூணு, பிளாஸ்டிக் தட்டு எடுத்து மூணு, இது ஒரு தட்டை எடுத்து மூடிக்கலாம். சொல்லுங்கள் என்ன சார் இப்படி வேர்க்குது? ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணு. இன்னும் இப்படி வேர்க்குது, என்ன பண்ணு எது பண்ணு பார்க்கணும், ஆஃப் பண்ணுறோம். ஓகே, சிம்மில் வச்சுக்க. அடுப்பு அடிக்கிற காற்றுக்கு அடுப்பு அணைய போகுது போல்.
ஏன் நான் இந்த டிஷர்ட்டே போன வீடியோலையும் போட்டிருக்கேன் இந்த வீடியோலையும் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் அந்த டிஷர்ட் அவுட்டு துவச்சாச்சு. இப்போ திடீர்னு கம்ஃபர்டபுளாக இருக்கிறக்கு எந்த டிஷர்ட் வேணும் கொடுத்து அந்த அந்த டிஷர்ட் எடுத்து போட்டேன். வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன ட்ரெஸ் போட்டான் சார், ஊத்துற என்ன சுத்தமாக பத்தலை போலையே. என்னைக்கே பத்தலை போல வெங்காயம் அதிகமாக இருக்கு. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிருச்சு. எங்கே போன பேஸ்ட் போடுறது அவ்வளோதான். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கிக்கலாம். என்னடி பண்ற கர்த்துணியெல்லாம் வச்சு ரொம்பவே விட்டுறீ சூடாலியா அவன் சுடுது அப்படியே சீன் போடுறான். தொட்டு பாரு நிமிஷம் முடி கையில முடி. ஐயோ ஐயோ நடிப்பு எடுத்துரு எடுத்துரு எடுத்துரு. பாவம் பசங்க செத்துட்டாங்க. இருக்க போதும். நீ ஏன்டி பயப்படுற, நான் தான் பயப்பு பண்ணும் இருந்தாலும் ஐயோ நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு எப்பவுமே பொண்ணுங்களுக்கு சமைக்கும் போது மைண்டில் ஓடும். அது பொண்ணுங்களுக்கு மச்சான், நமக்கு என்ன இல்லை சீரியஸாக சொல்லணும்னா அதை சமைக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கும். சும்மா நான் கலாய்க்க தான் செய்வேன், மற்றபடி நல்லா சமைப்பேன். நான் மோஸ்ட்லி எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் சப்பி ஆகி வயிறு உண்டானது காரணமே வரான். சமைச்சு போட்டு நல்லா பார்த்துக்கிறான், சமைச்சு போடுறான், நல்லா பார்த்துக்கிறாங்களோ சமைச்சு போடுறான். மச்சம் போயிருச்சே சரி பண்ணிட்டேன். அரிசி கூட உடையும் என்ன பண்ணும் கலர கூடாதா தண்ணி ஊற்றி அப்படியே லைட்டாக கலர் ஊற்ற போட்டோம். சரி லைட் ஓகே. உப்பு போடணும் சாரு. ஞாபகப்படுத்தேன் இது ஒன்று தான் உப்படியாக பண்ணியிருக்கான். நீ தான் ஞாபகப்படுத்த சொன்னேன். எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்க? ஓ ஓ கிளாஸ் இருந்துச்சு. முக்கால் கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை ஊற்றுவா போல. முக்கால் ஒன்றே முக்காலா? ஆடவைங்க பார்த்துப்போம். அதுதானே சாரு ரெண்டே ஊற்றிட்டேன். ரெண்டுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தம்பி எழுந்தா போதும், சாப்பிட்டுக்கலாம். தம்பி சீக்கிரம் எழுந்துங்க. ரொம்ப எழுந்திரிச்சு ஒரு விசில் எடுக்காத ரெண்டு விசில் எடுக்கலான்னு தெரியல. ரெண்டு விசில் எடுப்போம் போதும். குழந்தை வணங்குதா தக்காளி? எப்பா தக்காளி வணங்குறதா இருட்டு இருக்கும். தக்காளி இது உப்பு லைட்டாக போட்டால் வதங்கும்னு சொல்லுவாங்க.
உப்பெல்லாம் போட்டாச்சு. எப்பயும் அப்பயும் வதங்கலை அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஏ இப்படி இப்படி வெளியில் குத்திக்கிட்டு இருக்க போதும், விடு கடாய் ஓட்டையே உள்ள அடுப்புக்கிட்ட போயிருப்பது கரண்டி. மீச மோளச்சி முன்னுக்கு வந்துட்டாட்டா உடடா உடடா. ஆ வருது வருது. ஏ ஏதோ பண்ணியா? தம்பி வந்து குக்கர் விசில் வந்துட்டதுனால கொண்டு போய் எங்க ஃபேமிலி கத்தை வச்சாச்சு. அதனால இவர் இந்த இடத்துல கொஞ்சம் மாத்திட்டோம். அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இப்ப அடுத்து மசாலா தான் தரோம். என்ன மசாலா? மல்லித்தூள். மல்லித்தூள் ஒரு கரண்டி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் அது ஒரு கரண்டியே போதும் சார். அதில் ஒரு அரை கரண்டி போட்டு போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தான் போட்டுக்கலாம். அடுத்து இது என்னது? சீரகத்தூள். சீரகத்தூள் கரண்டி இல்லாதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொட்டிக்கலாம். பெப்பர்தூள் போதும். அரைச்சு வச்ச பேஸ்ட் கொட்டிடலாம். அரைச்சு வச்ச பேஸ்ட் இதா இருக்கானுங்க. ஐயோ திட்டுவாளே, இவனே ஒரு நல்ல மனமாக தான் இருக்கும். மூடி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு ஃபஸ்ட் தர வரைக்கும் அது மருதாணி மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்குமோ தெரியலையா? ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு நல்லா இருக்குமோ தெரியல. யார் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் நினைக்கிறேன். என்னவா இருந்தாலும் இது என்ன கலரில் வரும் தெரியலதான். இப்போ லைட்டாக கேசரி பவுடர் கலந்துக்கலாம். ஃபுட் கலர் பவுடர் லைட்டாக கலந்துப்போம். தம்பி பச்சை ரெண்டுன்னு சேர்ந்து ஒரு கலர்ல வரும். காட்டு வாட்டும் பாத்துக்கலாம். பையனெல்லாம் இறங்கிட்டான் தம்பி. சிக்கன்லேயே வந்து தண்ணி இருக்கும் வரும். கருகி விட்டுருவாங்க. கடை ஈஸியாக உப்பு போட்டு மூடி வச்சுக்கலாம். சார் உப்பு ஓட்டி ஆல்ரெடி உப்பு வேணாம். லைட்டாக போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்று. ஆல்ரெடி தண்ணி இதில் வரும் இப்போ கறியிலேருந்து. தண்ணி ஊற்றுவேன். தண்ணியே வேணாமா? மூடி வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி ரெடி, தொப்போ ரெடி, அசலியும் ரெடி. பார்ப்போம். ஆக்சுவலாக நல்லா கொஞ்சம் இதாக இருக்கும். விசில் விட்டுருக்கணுமா? ஆ கட்டருக்கு உடையுதா? உட அரிசி அரிசி உடையும். சரி ஓகே. சாப்பிட்றீங்க? பந்தமாச்சு. நீ சாப்பிடு ஃபர்ஸ்ட். ரொம்ப டேஸ்ட் கொஞ்சம் சாப்பிடு. உனக்கு டேஸ்ட் தான் உள்ளே பார்த்து மனசு கஷ்டமா இருக்கா? சமைக்க கம்ஃபர்டபுளா இருக்கா? கறி மட்டுமா? கறி மட்டும்தான். நீ ஃபர்ஸ்ட் எடுத்து போன, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பிரியாணி மேல போடணும். இருக்கா எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்.
இந்த பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகும். வாங்க சாப்பிடலாம். டிஃபரண்டா இருக்கா? நல்லா இருக்கா? உப்பு டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. மீன் டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது. உப்பு டேஸ்ட் தான் இருக்கு. பிரியாணி தனியா சாப்பிடுவாங்க. பாருங்க. வெந்திருக்கா பிரியாணி? இது வெந்திருக்கா? அதுதான் டவுட்டா இருந்துச்சு. இந்த பொழப்புதான் புதினா மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த டேஸ்ட் அந்த ஸ்மெல்லும் தெரிஞ்சிச்சு, அப்புறம் கொஞ்சம் இனிப்பாவும் இருந்துச்சு. காரம் வந்து உங்களுக்கு தேவை, எல்லாரும் சொல்லுவாங்கல்ல தேவையான அளவு தேவையான அளவுன்னு, அது ஏன் இப்பதான் புரிஞ்சுச்சு. சாறு வந்து அதுல போட்டிருக்க மாதிரி வெறும் அரை ஸ்பூன் காரம் அப்படின்லாம் போட்டாலும் அது பாத்தீங்கன்னா எனக்கு காரமே இல்லாம ரொம்ப இனிப்பாவே இருந்துச்சு. ஸோ காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க மறக்காம போட்டுக்கங்க. ஒரு ஸ்பூன் போட்டா பத்தாது. காரமே இல்லாம நார்மல். நான் வந்து ரெண்டுத்துல வயிறு வலி வயிறு பூண்டுருக்கங்காட்டி காரம் கம்மியா போட்டேன். பட் டேஸ்ட் சூப்பர், டேஸ்ட் வைஸ் சூப்பர். சாறு மட்டும் கொஞ்சமா அதான் மனசு கஷ்டமா இருக்குது. மற்றபடி தொக்கு வந்து எடுத்து வச்சிருக்கோம். நாளைக்கு கடல தோசை சுட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. இந்த டிஷ்ஷை மறக்காம நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச பண்ணலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுங்க. அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எப்பவுமே எங்க லட்சியம் உங்கள் கையில். பாய்.